ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13/45 + 0050 இந்த ரெண்டும் நீரில் கரையக்கூடிய உரங்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன, எந்த உரங்களை எப்போ கொடுக்கணும், ரெண்டு உரங்களும் எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு உபயோகப்படும், அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன, எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஏக்கராவுக்கு, எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு, பூப்பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், காய்கறிகள் பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், கமர்ஷியல் கிராப்னு சொல்லக்கூடிய ஹைலி ஒரு தடவை போட்டால் உடனே அறுக்கிற பண்ணக்கூடிய ஒரே டைமில் மொத்த பயிரோட அறுவடை முடியுது இல்லையா, அந்த மாதிரி பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்குது இல்லையா, ஃப்ரீக்வெண்ட் ஹார்வெஸ்ட் பண்ண முடியா, அந்த மாதிரி பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேர்ச்சனோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோவில் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேர் தி சுவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 13/45 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஸ் மற்றும் நைட்ரஜன் சார்ந்த இந்த உரங்கள் ப்ளஸ் 0050 சொல்லக்கூடிய SOPன்னு சொல்லக்கூடிய சல்பேட்டா பொட்டாஸ் இந்த ரெண்டு உரங்களுக்கும் உண்டான வித்தியாசங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 13/45 அப்படிங்கிற உரத்தை பற்றி பார்த்துருவோம், அப்புறம் 0050 அப்படிங்கிற உரத்தை பற்றி பார்க்கணும். நீரில் கரையக்கூடிய உரங்களுக்கும் நார்மல் உரங்களுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருக்கும், அதை பற்றி தனியாக வீடியோவும் போட்டிருக்கும். நீரில் கரையக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது இஸ் வாட்டர் சால்வல் ஃபெர்டிலைசர். தாவரங்கள் உடனே கரைஞ்சு அந்த எடுத்துக்கக்கூடிய வடிவமைப்பில் மாட்டி கொடுக்கறதுனால தான் நீரில் கரையக்கூடிய உரங்கள் வந்து அதிகமாக வந்து தாவரங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தாவரங்களோட உர பறந்துருக்கிற அளவில் ஹைபிரிட் பிளான்ட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது இருக்கும். அதே டைமில் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், இப்போ வந்து நைட்ரஜனா வந்து யூரியாவாக கொடுக்க போகிறோன்னா, அமோனியாவாக கொடுக்க போகிறோம்னா, இல்லை வந்து அமோனியம் சல்ஃபேட்டாக கொடுக்க போகிறோம், அமோனியம் குளோரைடாக கொடுக்க போகிறோம்னா, ஆல்ரெடினா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தாவரங்களுக்கு கூடிய நியூட்ரியன்ட்டையும் எந்த மாதிரி வடிவத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பொட்டாஸ் மற்றும் நைட்ரஜன் இந்த ரெண்டத்தையும் தான் வந்து இந்த உரங்கள் அதிகமாக கொடுக்குது. இப்போ KNO3 சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் இதில் பார்த்திங்க அப்படின்னா, பொட்டாசியம் 13/45 அப்படிங்கிறது மொத்த நம்பர், 13% வந்து தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனும், 0% வந்து P2O5 அது சுத்தமாக வந்து மனுஷத்து கிடையாது, 40% அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாஸோட அளவு, அதாவது சாம்பல் சத்தோட அளவு, இதுதான் வந்து 13045 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்கள் KNO3 அப்படின்னு சொல்லுவாங்க, பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 0050 சில உரங்களோட காஸ்ட் அதிகம், ஒரு 4,250 ரூபா to 4,500 அப்படிங்கிறது 25 கிலோ சிப்பம் அப்படிங்கிறதோட காஸ்ட் ஆகும். இந்த உரங்கள் எந்த டைம் கொடுக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த 13045 நைட்ரஜன் அலாங் வித்து பொட்டாஸ் இருக்கிறதுனால காய்களோட ஆரம்ப ஸ்டேஜ், ஒரு தாவரம் ஃப்ரீக்வெண்டாக அறுவடை போயிட்டு இப்போ நீங்கள் கத்திரிக்காய் இருக்கட்டும், வெண்டைக்காய் இருக்கட்டும், அவரக்காய் இருக்கட்டும், கொடிவைக்க பொருட்களாக இருக்கட்டும், பாவை புடலை சுரை இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அதிகமாக ஃப்ரீக்வெண்டாக அறுவடை போயிட்டு இருக்கலாம், எடுக்க அறுக்க பூக்க காய்க்க திருப்பி அறுக்க திருப்பி பூக்க காய்க்க இந்த மாதிரிலாம் ரெகுலராக போயிட்டு இல்லையா, இந்த மாதிரி கிராப்புக்கு இந்த தலைச்சத்து ப்ளஸ் வந்து பொட்டாஸ் அந்த உரங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, தலைச்சத்து அப்படிங்கிறது தலைப்பிடிக்க வரைக்கும் தலைச்சத்து, மணி பிடிக்க வரைக்கும் மணிச்சத்து, சாம்பலாக போகிற வரைக்கும் சாம்பல் சத்து அப்படின்னு நம்ம விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தலை வந்து அதிகமாக தலைச்சத்து ஒரு ஃப்ரீக்வெண்டாக மைண்ட் லெவலில் கொடுக்கும்போது தான் அதிகப்படியான கொழுந்து உருவாகும், அதிகப்படியான பூ உருவாகும், அதிகப்படியான காய் உருவாகும், இதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் தலைச்சத்து ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தமாக கொடுக்காம அவாய்ட் பண்ணிட முடியாது, மினிமமாக தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த ஸ்டேஜுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 13045 அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கொடுப்போம். இதில் கரைக்கிற திறன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 13045 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 1 கிலோ கரைக்கிறதுக்கு நீங்கள் நியர்லி 12 to 14 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா உரத்தை உள்ளே போட்டுட்டு ஒரு சின்ன பேரலில் எல்லாத்தையும் உள்ளே கூட்டி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல குவாலிட்டி உரங்கள், நல்ல சொல்லப்போனால் குளோரைடு ஃப்ரீ, உப்புகள் கம்மியாக இருக்கக்கூடிய, ரேட்டு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான உரங்கள் வாங்கினீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 கிலோ கரைகிறதுக்கு 12 லிட்டர் தண்ணி போதுமானது. நீங்கள் மட்டமான ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு எங்கேயா உரங்கள் வாங்கிட்டுனா அது கரையவே கரையாது, கரையிறதுக்கு டைம் எடுக்கும், கரைஞ்சாலும் அழிலும் மண்ணு நிற்கும். இதிலேயே வச்சு நீங்கள் குவாலிட்டியை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தரமற்ற நீங்கள் உரங்களை உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இன்சாலிபிள் ப்ராப்ளம் அப்படி வரும். தண்ணீர் 1 லிட்டருக்கு 1 கிலோவுக்கு 12 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது அவசியம் மனசில் வச்சுக்கோங்க. 13045 யூஸ் பண்ணும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி கூட ஊற்றி கிடப்பாங்க. ஸோ அது டிபெண்டிங் அப்பான் வந்து 1% to 2% இது வேறியாகும். ஸோ இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சாலிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு உரத்தை கரைச்சோம், சரியாக கரைச்சோம் அப்படின்னா தான் அது தாவரங்களுக்கு சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது எந்த மாதிரிலாம் தாவரங்கள் உபயோகப்படுத்துறது பற்றி சொல்லிட்டேன், எவ்வளோ உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்பான் சாயிலோட கேரக்டர் அந்த தாவரத்தோட வடிவப்படுத்த மாறும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ ஒரு கேட்டு வாழ்க்கு அப்படி, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ கொடுக்கணும், 4 கேட்டு வாழும், 6.5 கிலோ பிரித்து கொடுப்பாங்க. இதான் வந்து பொதுவாக வரும். ஸோ இந்த உரங்கள் கொடுக்கும்பொழுது கூட வேறு எந்த உரங்களும் கலக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். 13045 கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன் சேரும், ஆனால் 0050 கூட சிஎன் சேராது. ஏன்னா 0050 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இது
எஸ்ஓபி சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் அப்படிங்கிற கான்செப்டில் சல்ஃபர் கண்டு உள்ள இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது கூட கால்சியமேட்டட் சிஎன் வந்து சேராது. ஆனால் நீங்கள் தட்டிஞ்சிரோ 45 போகும்போது சிஎன் சீரோ அப்படிங்கிறத மனசு வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் தாவரங்களுக்கு சிஎன் கால்சியமேட்டட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, அப்போ அது கூட ஈஸியாக வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இந்த 30-45 உண்டு. இதுதான் 30-45 கேரக்டரிஸ்டிக் அப்படி சொல்கிறது. இப்போ 0050 சொல்லக்கூடிய இந்த எஸ்ஓபி சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ கரைகிறதுக்கு 14 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஸோ நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக வாங்கினீங்கன்னா அதுவே போதுமான சஃபிஷியன்ட்டு. இதை மட்டமானதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதிக தண்ணி தேவைப்படும், கரையவே டைம் எடுக்கும், கரையவே கிடையாது சம் டைமில் அதெல்லாம் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா 0050 யூஸ் பண்ணலாம். இந்த 0050 சொல்லக்கூடிய இந்த எஸ்ஓபி வந்து சல்பேட் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அறுவடை இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒரு வாட்டர் மேன் ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிபிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உடனே அறுவடை வரும் அவுட்புட் எடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நெல் இப்போ கொடுக்குறேன் உடனே அவுட்புட் வந்துடும் எடுத்துரும். அதாவது வெறும் பொட்டாஸ் சத்து மட்டும் தேவைப்படும் நினைக்கிறவங்களுக்கு 0050, தலைச்சத்தோடு சேர்ந்த பொட்டாஸ் சத்து வேணும் நினைக்கிறவங்களுக்கு 13-45. ரெண்டும் தான் இதுக்குள்ள வித்தியாசங்கள். இதுவும் பொட்டாஸ் சத்தை 50% கொடுக்குது, இதுவும் பொட்டாஸ் சத்தை 40% கொடுக்குது. பரிந்துரைக்கப்பட்ட அளவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ரெண்டுமே ஈச் 25 கிலோ அப்படிங்கிறது தான் அதிகபட்ச பரிந்துரை. ஒரு மாதத்திற்கு ஒரு 30 நாட்கள் அப்படின்னா தண்ணீர் எத்தனை நாளைக்கு இதை கட்டணும், நாங்கள் பொதுவாக என்ன பரிந்துரை பண்ணுவோம்னா இதில் ஒரு கிலோ இதில் ஒரு கிலோ கலந்து கொடுங்க அப்படிமா. சிஎன் போடும்போது மட்டும் எஸ்ஓபி சல்பேட் பொட்டாஸ் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து அது வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்காது, ரெண்டும் வந்து திரிஞ்சு போய் தாவரத்துக்கு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 0050 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பியூர்லி இட்ஸ் ஆல்சோ வாட்டர் சாலிபிள். நிறைய பேர் இது மேலே ஃபோலியோஸ் ஃப்ரீயாக கொடுக்கும். இதை நீங்கள் ஃபோலியோஸ் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ போதுமானது. நீங்கள் 13-45 கொடுத்தாலும் சரி 0050 கொடுத்தாலும் சரி அதிகபட்சம் ஈச்சா ஒரு ஏக்கரா பண்ணால் 2.5 கிலோ போட்டாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டி கம்பெனி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் 130 ரூபா 130 ரூபா 140 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு வந்து கரைச்சி அடிச்சிங்கன்னா ரெண்டுமே ஹைலி சால்ட் கிரண்ட் இருந்ததுன்னா பிஹெச் லெவலில் தாவரத்தை மாற்றி விட்ரும். அது தாவரத்தை விடும்போது ஸ்காச்சிங் அங்கே வாய்ப்பு இருக்கும். ஸ்காச்சிங் அப்படிங்கிறது பற்றி எரிஞ்ச மாதிரி நெருப்பு பட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா, உரச்சத்து அதிகமாக போனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிடும். ஸோ ரெண்டு மருந்துகளை வந்து ஃபோலியோஸ் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு உரங்களை கொடுக்குறீங்கன்னா ஏக்கருக்கு அதிகபட்சம் பெரிய பயிராக இருந்தது அப்படின்னா வந்து 1 கிலோ வரைக்கும் போகலாம். நான் பரிந்துரை பண்ணுறது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராமுக்கு மேலே நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிறது. மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 லிட்டர் to 160 லிட்டர் தண்ணி உரங்களுக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதிகபட்சம் 700 to 750 கிராம் அப்படிங்கிறது நான் அதிகபட்சமாக ஏக்கரை சொல்கிறது. ரெண்டு உரங்கள் கலக்குறீங்க, ரெண்டு உப்புகள் கலக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் 2.5 கிலோ இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான் நாங்கள் யூடியூப் சைடில் பரிந்துரை பண்ணக்கூடிய இது. மேலே ஃபோலியோஸ் ஃபோலியாக போகும்போது கீழே நீங்கள் சாயல் டச்சிங்க, தட் மீன்ஸ் வந்து தண்ணியில் ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 நாளைக்கு 1 கிலோ அதாவது ஒரு தண்ணி கட்டுறதுக்கு அப்படி கணக்கு ரெண்டு நாளைக்கு கூட தண்ணி கட்டிங்கன்னா 2 கிலோ அந்த ரெண்டு நாளைக்கு கூட 2 கிலோ மாதிரி கொடுங்க. இதுதான் வந்து அந்த டைம் ஆஃப் ஃப்ளாரிங்கில் அது பூக்கள் ஆரம்பிச்சதுலேருந்து 60 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது போயிட்டுருக்கும். சில ஆன்லைன் கூட சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ பொட்டாசியம் கண்டு நீங்கள் அதிகமாக வேணும் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த உரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் மனசு வச்சுக்கோங்க. தலைச்சத்தோடு கூடிய பொட்டாசியம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து K-NO3 போங்க. வெறும் பொட்டாஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபி போங்க. ரெண்டும் இதுக்கான வித்தியாசங்கள் இதுதான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி உங்களுக்கு வந்து கம்மி, ஆனால் இந்த K-NO3 அப்படின்னு சொல்லக்கூடிய 30-45 காஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கூட. ரெண்டுக்கும் இதனால தான் வேறுபடுது. ஸோ மற்றவங்களை கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக, மெயினாக எஸ்ஓபி கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணி, சரி சிஎன் கூட யூஸ் பண்ணும்போது சேர்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள் எஸ்ஓபியா. இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்படுது இல்லை வேறு ஏதாவது உரங்களை பற்றின ஒரு கம்பேட்டிவிட்டி தேவைப்படுது, இந்த ரெண்டு உரங்களை பற்றி ஒற்றுமைப்படுத்தி சொல்லுங்கள், உரங்களை பற்றி வேற்றுமைப்படுத்தி சொல்லுங்கள், எது எது கூட செய்யணும் அப்படிங்க பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே என்ன உரங்களை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் சொல்லுங்கள், யூடியூப் சைடில் நாங்கள் அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ண உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா www.pachathoonu.in அப்படிங்கிற வெப்சைட் உள்ளே போய் பாருங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சத்தூன் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அதில் நீங்கள் டாப் டு பாட்டம் A-Z விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய விவசாயிகளை, ஒரு 8000க்கு மேற்பட்ட விவசாயிகளை குழு வாரியாக, கிராப் வாரியாக, மாவட்டம் வாரியாக, பயிற்சி வாரியாக பிரித்து வாட்ஸ்அப் குழுக்களை வழிநடத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் யூடியூப் விவசாய மாறினு ஆசைப்பட்டீங்க, கிளிக்கூடிய லிங்க் கிளிப்பிங் உள்ள வந்துருங்க, மறக்காமல் யூடியூப் விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.